வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுல் அம்பியாயி வஅஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி தய்யிபீன் வஸஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வஃபில் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனீ ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி ஸவாஆதிக்கும் வரீஷா வலிபாஸுத் தக்வா தாலிகா கைர். சதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆடைகளினுடைய ஒழுக்கங்களை பற்றி இஸ்லாம் கூறும் வரையறைகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த காலகட்டத்தில் ஆணுக்குடைய ஆடையுடைய அளவு என்ன, பெண்ணுடைய ஆடையினுடைய அவர்களுடைய ஒழுங்குகள் என்ன என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு பதிய வைக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தடுக்கப்பட்ட சொர்க்கத்தின் கனியை புசித்த பொழுது அவர்களுக்கு இயற்கையாகவே இருந்த ஒரு ஆடை அவர்களுடைய உடலிலிருந்து நீங்கிவிட்டது. அவருடைய வெட்கத்தலங்கள் அவர்களுக்கு தென்பட்டு விட்டன. ஷைத்தான் அவருடைய ஆடையை விளக்குவதற்காகவே இந்த மாதிரி செய்தான். ஆடையை குறைப்பதும் ஆடையை விளக்குவதும் இது யாருடைய வேலை என்றால் ஷைத்தானுடைய வேலை. சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு ஒளியை கொண்டு அவர்களுக்கு போர்த்தப்பட்டிருந்தது, அதுவே அந்த ஒளியால் ஆன ஆடை நீங்கிவிட்டது. குர்ஆன் சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதை பதிவு செய்கின்றான். அவருடைய வெட்கத்தலங்களை பார்க்கப்பட வேண்டும் என்று ஷைத்தான் அவ்வாறு செய்தான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்கின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு குழுக்கள் பல நபர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சின்ன வீடு தானா, அந்த வீட்டிலே பெண்கள் ஒரு வாரமாக அவர்கள் அமர்ந்திருப்பார்கள், இங்கு சந்தித்து கொண்டிருப்பார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு பெண்கள் தங்களை முழுமையாக மறைத்து கொண்டு அவர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்னார்கள், உங்களிடத்திலே வரக்கூடியவர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருக்கக்கூடும், எனவே பெண்கள் தங்களை முழுமையாக மறைத்து கொள்ள வேண்டால் நல்லா இருக்குமே என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் மறையினுடைய வசனத்தை இறக்கினார். குல்லி அஸ்வாஜிக வபனாதிக வநிசாயில் முஃமினீன யுத்னீன மின் ஜலாபிபிஹின்ன அன் யுஅரஃப்ன வலா யூதீன. உங்களுடைய மனைவிமார்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தினுடைய எல்லா பெண்மக்களுக்கும் சொல்லுங்கள், இது நீன அலைகின்ன மின் ஜல்லாபி பிகின்ன, அவருடைய ஆடைகளுக்கு மேலே ஒரு ஆடையை அவர்கள் மூடிக்கொள்ளட்டும். ஏனென்றால் அவருடைய கண்ணியம் அறியப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அருள்மறை வசனத்தை இறக்கினார். வேறொரு வசனத்திலே ஆண்களுக்கும் ஒழுக்கம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சேர்த்த ஒன்றுதான். குல்லில் மினீன யகுல்லு மின் அபசாரிஹிம் வயஹஃபலு ஃப்ரூஜஹும். ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், அவர்களது தங்களுடைய வெட்கஸ்தலங்களை கற்பொழுக்கத்தோடு பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னிய பிறகு பெண்களுக்கும் அதை மீண்டும் அடுத்த வசனத்தில் சொல்கின்றான். மோமீனான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்பொழுக்கத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு வலா யுபதீன ஸீனத்ஹுன்ன இல்லா மா லஹரமஹா, அவருடைய அழகை அவர்கள் வெளிக்காட்ட வேண்டாம், அவருடைய நெஞ்சங்களுக்கு மேலே மேலும் ஒரு தூணியை அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும் என்று அதே வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கின்றான். இப்ப இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த வசனத்தில் அவர்களுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டாம், இல்லாம மா லஹரமஹா, வெளிப்படையாக
தெரியக்கூடிய ஒரு சில அவயங்களை தவிர என்ற அந்த கருத்து. இதில் இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இபின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சின்ன கருத்து வேறுபாடு கொள்கின்றார்கள். அப்ப வெளியில தெரியக்கூடிய எது என்றால், முகமும் முன் கைகளும் மறைக்க வேண்டிய பகுதிகளா அவுரத்தா என்றால், இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முகத்தையும் முன்கையையும் மறைக்க வேண்டாம், ஏனென்றால் அப்படி மறைக்க வேண்டும் என்றிருந்தால் தொழுகையிலே அதை மறைக்க சொல்லியிருப்பார்கள். எனவே இது அவுரத் அல்ல, அதை மறைக்க வேண்டாம். இபின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு பெரிய சட்ட களஞ்சியம். அவர்கள் சொல்கின்றார்கள், வெளியிலே தெரியுது என்றால் அவருடைய ஆடை தான், ஆடையே அலங்காரமானதுதான், பெண்களுடைய ஆடை, அந்த ஆடையையும் அவர்கள் முழுமையாக மறைக்க வேண்டும், முகத்தையும் மறைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக இரண்டு பேருடைய ஹதீஸையும் ஆய்ந்த இமாம்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், ஃபித்னா ஏற்படும் என்ற காலகட்டத்தில் ஃபித்னா இவர்களால் ஏனென்றால் ஷைத்தான் ஈயக்கூடிய விஷம்தோய்ந்த அம்பே பார்வைதான், விஷம் தோய்ந்த அன்பு என்று சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பெண்கள் பார்க்கவும் கூடாது, பார்வைக்கு அவர்கள் கிடைக்கவும் கூடாது. ஹதீஸ்ல அப்படி கிடைக்கக்கூடியவர்கள் லானத் செய்யப்பட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மெல்லிய ஆடைகள் உடுத்தியும், குட்டையான ஆடைகளை உடுத்தியும், இறுக்கமான ஆடைகளையும் உடுத்தியும் வரக்கூடிய பிந்தி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆடைகள் உடுத்திருப்பார்கள். காசியாத்துன் ஆரியாத்துன் ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணிகள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கதாவ கதா, அதாவது சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைக்கு கதா என்றால் அதை போலன்னு அர்த்தம். ஆனால் இப்படி ஹதீஸினுடைய போங்கில கதாவ கதா என்றார், அவர்கள் மேற்படி பெண்கள். ஆக விபச்சாரம் என்பது பல படித்திரம் இருக்கின்றது, அது உறுப்புகள் ஊர்ஜிதம் செய்கின்றதே தவிர, ஆக கண் பார்ப்பது விபச்சாரம், பார்வையால் ஒருத்தன் பார்த்தாலும் அது கண் செய்யக்கூடிய விபச்சாரமாக இருக்கின்றது. அவன் தீய வார்த்தைகள் பேசினால் அவனுடைய வாய்கள் செய்யக்கூடிய விபச்சாரமாக இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு படித்திரம் இவருடைய இப்படி ஆடை அணியக்கூடியவர்கள் கதாவ கதா என்று சொல்றார்கள், அவர்கள் மேற்படி பெண்கள், ஒழுக்கமான பெண்கள் அல்ல என்று சொல்வார். நறுமணங்களை பிற ஆண்களுக்கு மத்தியிலே தன்னுடைய நறுமணம் தென்பட வேண்டும் என்பதற்கு நறுமணத்தை பூசிக்கொண்டு பகிரங்கமாக செல்லக்கூடிய, இது கோசா அணிந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படி நறுமணத்தை அள்ளிக்கொண்டு பூசிக்கொண்டு போகக்கூடிய பெண்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்ல பெண்களுடைய பட்டியலில் சேர்க்கவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில், அவருடைய தோழி, நான் ஹஜ் செய்து வந்தேன், ஹஜ்ரல் அஸ்வத்தை முத்தமிட்டேன் என்று சொன்ன பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், அல்லாஹ் உனக்கு கூலியை தராமல் இருப்பானாக, இவ்வளவு ஆண்களுக்கு மத்தியில் நெருக்கடி அடிச்சுக்கிட்டா நீ போய் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிட்டாய் என்று அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்கின்றோம். ஆக பிற ஆண்களுக்கு மத்தியில் கலந்து கொண்டு ஒரு நன்மையை கூட செய்யக்கூடாது என்று இந்த ஹதீஸினுடைய வரலாற்று தொடர் நமக்கு தெரிவிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ் சென்ற ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெண்களுக்குடைய இஹ்ராம் தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையில்தான். ஆனால் ஆயிஷா சித்திகா அவர்கள் நிகாப் என்பதை அணிந்திருப்பார்கள், ஆனால் தொழுகையிலையும் ஹஜ்ஜிலையும் அப்படி அணிய முடியாது. என்றாலும் வெட்கத்தால் நிறைந்த ஆயிஷா சித்திகா அவர்கள் என்ன செய்தார்கள், தொழுகை தவாஃபு போன்ற மற்ற அல்லாத நேரங்களில் தன்னுடைய முக்காட்டுக்கு மத்தியில் தன்னுடைய தலையிலே ஒரு குச்சியை சொருவி அந்த குச்சிக்கு மேலே அந்த துணியை போட்டிருப்பார்கள். முகத்தை பகிரங்கமாக மூடக்கூடாது இஹ்ராமிலே, தலையிலே ஒரு குச்சியை சொருவி துணியை குச்சி நீண்டு கொண்டிருக்கும், அதிலே அந்த துணியை அந்த ஸ்கர்ஃபை போற்றுவார்கள். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு முகம் தெரியாது. ஆக முகத்தை மறைக்கக்கூடாது என்ற சட்டத்திலிருந்தும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். முகத்தையும் பார்க்க முடியாமல் ஆக்கினார்கள் என்ற சட்டத்தை பார்க்கும் பொழுது முகத்தையும் மறைக்க வேண்டும், ஃபித்னாக்கள் ஏற்படக்கூடிய இடத்தில் முகத்தையும் மறைக்க வேண்டும். தவிர்க்க முடியாத காரணத்தினால் நாம் ஹஜ்ஜுக்கு போகிறோம், பாஸ்போர்ட் எடுக்க வேண்டியிருக்கு, போட்டோ பிடிக்க வேண்டியிருக்கு, அந்நியனிடம்தான்
நாம படம் பிடிக்கணும், இதெல்லாம் லரூரத், காலத்தின் அவசியத்திற்கு அல்ல. பணி செய்து ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம், பெண்கள் பணி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை மார்க்கத்தில். ஆனால் அப்படி பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசியம் ஏற்பட்டால் அந்த இடத்துல நாம் என்ன செய்யலாம், முகத்தையும் முன் தொழுகையில் இருக்கக்கூடிய பாபந்திகளோட அதை நாம் கையாளுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. இப்படி கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க புறப்பட்டு அமெரிக்காவை கண்டுபிடித்தான். அங்கு வந்த ஐரோப்பியர்கள் அங்கு வந்தார்கள். அப்பொழுது செவ்விந்தியர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செவ்விந்தியர்கள் அரைகுறை ஆடையோடு இருந்தார்கள். இந்த அரைகுறை ஆடையோடு இருந்த செவ்விந்தியர்களை பார்த்து ஈரோப்பியர்கள், அவர்கள் மூன்று அடுக்கு உடை உடுத்திருப்பார்கள். இன்றைய இங்கிலாந்துக்காரங்களும் சரி வெள்ளைக்காரங்களும் சரி மூன்று அடுக்கு ஆடை உடுத்தார்கள். இச்சரித்திரத்தில் வந்த பதிவு, மூன்று அடுக்கு ஆடை உடுத்தி அவர்கள் செவ்விந்தியர்களை பார்த்து இவர்கள் காட்டு மிராண்டிகள் என்றார்கள். எதை பார்த்து காட்டு மிராண்டிகள் என்று சொன்னார்களோ அதையே இன்று காலம் பிறண்டு ஆடை குறைப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆடை குறைப்பு என்பது சைத்தானுடைய ஒரு இது. நம்மை மானபங்கப்படுத்த வேண்டும், நம்முடைய ஆடைகள் குறைக்க வேண்டும் என்பது இது குர்ஆனுடைய பதிவு. அவருடைய அவயங்கள் வெளியிலே தெரிவதற்காக வேண்டி சைத்தான் இப்படி செய்தான் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பதிவு செய்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு பெண், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கின்றது, இதை நீங்குவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ பொறுமை செய்து கொண்டால் நான் சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த பெண் சொன்னாள், யா ரசூலல்லாஹ், நான் சபரோடு பொறுமை ஏற்றுக் கொள்கின்றேன், ஆனால் அப்பாறு வலிப்பு வரும்பொழுது என்னுடைய ஹிஜாபு விலகாமல் இருக்க வேண்டும், என்னுடைய ஆடைகள் விலகக்கூடாது, அதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு அன்புள்ளவன், ஹிஜாபு மட்டும் விலகவில்லை, அவருடைய வலிப்பு நோயும் விலகியது. தன்னுடைய நோய்கள் நேரத்தில் கூட தன்னுடைய ஆடையை விலகக்கூடாது என்று நினைத்ததற்காக அல்லாஹ் தஆலா அவர்கள் கேட்காமலேயே, நபியும் கேட்காமலேயே அவருடைய நோய்களை கூட அல்லாஹ் நீக்கினான் என்றால், பிற்காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிவுக்கு பிறகு அந்த பெண் நடந்து போனால் இப்னு அப்பாஸ் அவர்கள் எழுந்து நிற்பார்கள், காரணம் என்றால் அவர்கள் சொர்க்கத்திற்குரிய பெண் என்று. ஆக தன்னுடைய நோய் இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய ஹிஜாபு விலகக்கூடாது என்று நினைத்தவர்கள் தான் சத்திய சஹாபிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயங்களை பேசியதை விட ஒழுக்க விஷயங்களை பேசியதுதான் எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் மூன்றில் இரண்டு மடங்காக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆக ஒரு பெண் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய முன் கைகளையும் மறைக்க வேண்டும். தொழுகையினுடைய நிலை எப்படியோ அப்படித்தான் இருக்க வேண்டும். யாரை பார்க்க வேண்டுமோ மகரமானவர்களை தவிர பெண்கள், அந்நிய பெண்களுக்கு மத்தியில் கூட அவர்கள் ஹிஜாப் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்நிய பெண்கள் என்றால் தெரிந்தவர்கள், உறவுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், இவர்களுக்கு மத்தியில் அல்ல, தெரியாத அந்நிய பெண்களாக இருந்தால். ஏனென்றால் அந்த பெண் இவளை பற்றி வர்ணித்து வேறொருவனுக்கு சொல்லக்கூடும், அப்படி கூட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. மாற்று மதத்து பெண்களுக்கு மத்தியில் கூட நம்மை பற்றி அவர்கள் நம்முடைய அழகை பற்றி வேறொருடன் சொல்வதற்காக அதற்காக வாய்ப்பு தரக்கூடியது. மொகலாய சாம்ராஜ்யத்தினுடைய அரசைகளில் ஒருவர் தன்னுடைய கூந்தலை பணி வேலை செய்யக்கூடியவன் பார்த்து விட்டான் என்பதற்காக அந்த பார்க்கப்பட்ட தன்னுடைய கூந்தலை மொட்டையடித்தார்கள் என்று சரித்திரத்தை பார்க்கின்றோம். அந்நிய பெண்ணால் பார்க்கப்பட்ட அந்த என்னுடைய கூந்தல் எனக்கு தேவையில்லை என்று தன்னுடைய முடி கலைந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரவில்லை. இப்படி போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் இந்த ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற இந்த வசனம் இறங்கியவுடன் தன்னுடைய ஆடைகளுக்கு மேல் ஒரு ஆடை அணிய வேண்டும் என்று சொன்ன உடனேயே தன்னுடைய ஆடையினுடைய உபரியான ஒரு பகுதியை கிழித்து கொண்டு தன்னுடைய மேனியில் போட்டுக்கொண்டார்கள். அந்த ஆயத்து இறங்கிய உடனே அமல் செய்தார்கள் அன்சாரி பெண்களும் முஹாஜிரின் பெண்களும் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்.
ஆக பார்ப்பதும் பார்க்கப்படுவதற்கும் கிடைக்கக்கூடாது என்று பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது, ஒரு காலம் வரும், சன்ஆவில் இருந்து ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு வருவாள், எந்த அல்லாஹ்வை தவிர வேறு எதை பற்றியும் உண்டான பயத்தை அவர் பெற்றிருக்க மாட்டார்கள் என்றார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அவர்களை, நீ யாருடன் வந்தாய், எந்த நாடு என்று சொன்ன பொழுது, ஈராக்கில் உள்ள சன்ஆவினுடைய பகுதியிலிருந்து வருகின்றேன். அப்பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா கேட்டார்கள், நீ வரக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டதுதான். அந்த வரக்கூடிய வழியிலே இஸ்லாமியர்களால், இஸ்லாமிய வாலிபர்களால், இஸ்லாமிய சகோதரர்களால் உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருந்ததா என்று சொன்ன பொழுது அந்த பெண் சொன்னாள், அவர்களுடைய பார்வை அவருடைய கால் பெருவரங்களில் பெருவிரல்களை விட்டு தாண்டவில்லை, அவ்வளவு சுதந்திரமாக நான் வந்தேன் என்றார். ரோமாபுரியிலே இஸ்லாமிய இராணுவம் நுழைந்த பொழுது மக்களெல்லாம் பயந்தார்கள். கிராமத்தில் உள்ளவர்கள், இராணுவம் புகுந்தால் என்ன ஆகும், காஷ்மீரில் நடக்கக்கூடிய அவலங்களை, கற்பழிக்கப்படக்கூடிய பெண்களை செய்தியை சொல்லக்கூடிய செய்தி வாசிப்பாளர் அதை அழுது கொண்டே சொல்கின்றார். இராணுவம் அப்படித்தான் எல்லா இடத்திலையும் அத்துமீறும். ஆனால் இந்த இஸ்லாமிய இராணுவத்தை பற்றி அவர்கள் எழுதிய வரலாறு பதிவு செய்கின்றது. இவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்களா, பூமியிலிருந்து முளைத்தவர்களா என்று, அவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இஸ்லாமிய ஆடவர்களும் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். சாலபா என்ற ஒரு சஹாபி வாலிபர், ஒரு தடவை அவர் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு திரை, கதவாக ஒரு திரை போடப்பட்டிருந்தது. காற்றிலே அந்த திரை தூக்கிவிட்டது. இவர்கள் தற்செயலாக அதை பார்த்து விட்டார்கள். இதேச்சையாக பார்த்தவுடன் பார்வையை மீட்டிவிட்டால் அது பாவம் அல்ல, அல்லாஹ் அதை மன்னித்து விடுறோம். ஏனென்றால் நம்ம அதை வேணுமென்னே பார்க்கல. பார்வையை மீண்டும் மீட்டுவிட்டால் அது பாவமாகி விடுகின்றது. இவர் மீண்டும் ஒரு தடவையும் மீட்டு விட்டார்கள். மீட்டி விட்ட உடனே அவருடைய உடலில் மின்சாரம் போன்ற ஒரு அதிர்ச்சி, நாம் என்ன காரியம் செய்து விட்டோம், பார்வையை நாம் மீட்டு விட்டோமே என்று ஊர் வீட்டுக்கும் செல்லவில்லை, பெருமானாரிடம் வரவில்லை. அல்லாஹ்வினுடைய ரசூலின் முகத்தில் நான் எப்படி மொழிப்பேன் என்று காட்டுக்கு சென்றார். மலைகளிலே உணவு இல்லாமல், நீர் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு பெருமானாரின் முகத்தில் விழிப்பதற்கு நான் தகுதியற்றவன் ஆயிட்டனே, அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நான் எவ்வாறு விழிப்பேன் என்றே புலம்பிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க அந்த பையனை காணல, சாலபா வரலையா, உமர் அலி அல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டு தேட விடுறாங்க. அவர்களும் இன்னொரு சஹாபியும் சென்று அவர்களை பல இடங்களில் தேண்டி அவர்களை அழைத்து வருகின்றார்கள். தான் ஒரு பார்வையை மீட்டுவதற்காக அல்லாஹ்வின் சமூகத்தில் நாம் எப்படி மொழிப்போம் என்று பயந்து நோயுற்றவர்களாகவே அவர்களை கொண்டு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உன்னை மன்னிக்குவான், உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எவ்வளவோ ஆறுதல் சொல்றாங்க. அவர்கள் மடியிலேயே அவருடைய உயிர் பிரிந்தது. ஒரு பார்வையை மீட்டதுக்காக தன்னுடைய உயிரையே விட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட உத்தமர்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சத்திய சஹாபிகளை அப்படித்தான் உருவாக்கினார்கள் என்பதை பார்க்கின்றோம். உம்மே மக்தூம் பார்வை அல்லாத சஹாபி பெருமானாரிடம் வந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய அன்னை பரிசுத்த பெருமானாரின் பரிசுத்த மனைவிமார்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். ஹிஜாபுடைய வசனம் வந்த பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை இஷாரா செய்கின்றார்கள், நீங்கள் திரைக்கு பின்னால் போங்கள் என்று. அப்பொழுது நம் பிராட்டிமார்கள் சொல்கின்றார்கள், அவர்கள்தான் பார்வை இல்லாதவர்கள் ஆயிற்றே, அவர்களுக்கு பார்வை இல்லை, உங்களுக்கு பார்வை இருக்குது அல்லவா, ஆக பார்வைக்கு நாமும் பார்க்கக்கூடாது, அவர்கள் பார்வை இல்லாமல் இருந்தாலும் சரி அவர்கள் பார்க்கக்கூடாது என்பது அவர் எவ்வளவு தூரம் மார்க்கம் வரையறுக்கின்றது. இன்று நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணங்களுக்கும் வெறியை தூண்டுவதற்கும் அந்த ஆடையினுடைய கண்ணியம் இழந்து போனது தான். ஒரு ஆடை, முழுமையான கண்ணியமான ஆடை, அன்னாசு பில் லிபாஸ், ஆடை பாதி ஆள் பாதி என்று சொல்வார்கள். அந்த கண்ணியமான ஆடையோடு சொல்லும் பொழுது அந்த வக்கிரமான எண்ணங்கள் வராது. இப்ப இவங்களே தன்னை செய்றாங்க,
தன் பார்வைக்கு கிடைப்பதற்காக அரைகுறையோடு சொல்லும் பொழுது ஷைத்தான் அங்கு மூன்றாவதா வந்துடுறான். நல்லவனாக இருந்தாலும் கூட அதுக்கு நிறைய சான்று இருக்கு, பயான் நீண்டு விடும் என்பதற்காக சொல்கின்றேன். எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் கூட ஷைத்தான் இரத்த ஓட்டங்களில் ஓடக்கூடியவன். ஒரு பெரிய இமாமே தன்னுடைய கிதாபுல பதிவு சொல்றாங்க, ஹக்கீம் திருமதி என்று அவங்களுடைய பேர். அவங்க நல்ல இமாம், பெரிய இமாம்கள் தான், எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட இமாம். அவர்கள் தன்னுடைய ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. வயசான காலம், அவர்கள் தன்னுடைய இளமையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. அழகான வாரிப பருவத்திலே ஒரு பெண் இவருடைய அழகை பார்த்து அவரை அடைய நினைக்கின்றார்கள். ஹக்கீம் திருமதி அவர்கள் அல்லாவை நான் பயப்படுகின்றேன் என்று ஒதுக்கிவிட்டார்கள். ஹக்கீம் திருமதி இப்பொழுது வயசாகிவிட்டது. அவங்க மனசுல ஒரு எண்ணம் ஓடுது, அந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அழகான பெண்ணாச்ச, ஒரு எண்ணம் ஓடணும்னு அவங்களுக்கு. அதாவது இது நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய வெக்கத்தை விட்டு அவங்க பதிவு செய்யறாங்க. வயதான காலத்துல இவங்க நேர்மையானவ தான், இதுவரைக்கும் தப்பு செய்யல. எண்ணம், மனம் ஒரு குரங்கு. காபத்துல்லாவில் நின்னா கூட அங்கிருந்து இங்க சீரியல் எப்படி நடக்குதுன்னு போன் போட்டு கேட்பாங்க. அப்படித்தான் மனசனுடைய நினைவுகள் இருக்குது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல தோன்றி அவர்கள் தௌபா செய்தார்கள். அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பெருமா காலத்தினுடைய, பெருமானாரோடு உண்டான காலத்தினுடைய தூரம் இருக்கு. செல்ல 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 இந்த மாதிரியான ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஒருவர் அத்தனை இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களோடு வாழ்ந்து தீனை பற்றி பிடித்தால் உங்களில் 50 பேர்களுடைய நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். சஹாபியர் கேட்காங்க, யார சொல்ல, அவங்கள் 50 பேரா, எங்கள் 50 பேரா? உங்கள் 50 பேர்களுடைய நன்மை. ஒரு நன்மையை நீங்க செய்தா, 50 பேர் செய்தா எந்த நன்மையோ அந்த நன்மை அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப சஹாபிகளுக்கு அப்படி என்ன, எதனால பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கள், நன்மையை தூண்டக்கூடியதை திரும்பிய பக்கமெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்கின்றீர்கள். நபியை பார்க்கறீங்க, நபிக்கு வசனம் வரக்கூடியது உங்களுக்கு தெரியுது. திரும்பிய சஹாபிகளை எல்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சஹாபியும் நன்மை தூண்டக்கூடிய, ஆனால் அந்த காலத்துல திரும்பிய பக்கம் எல்லாம் தீமையை தூண்டக்கூடியவர்கள் தான் இருக்கும். ஆபாசங்களை தூண்டக்கூடியவை வேற எங்கும் வரல, உள்ளங்கையிலே வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆபாசங்களை திரும்பிய பக்கம் எல்லாம் தூண்டக்கூடிய அந்த காலத்தில் ஒருவன் அதை பற்றி இஸ்லாமியத்தில் பற்றி பிடித்துக் கொண்டால் உங்களில் 50 பேர் செய்யக்கூடிய நன்மை அவர் ஒருவர் செய்யறது கிடைக்கும். தான் சஹாபிகளுடைய அந்தஸ்து வேற. இது இந்த காலத்தினுடைய மோசமான சூழ்நிலைகளினுடைய கருத்தை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். மிக ஆடை விஷயத்தில் தன்னுடைய உயிர் போனாலும் கூட தன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்பதுதான். உயிர் பரிதா, மானம் பரிதா என்றால் மானம்தான் பரிது. ஆக அவர்களுக்கும் இதை காழ்ப்புணர்ச்சி கொள்பவர்களுக்கும் இது காலாங்காலமாக பல நேரங்களில் பல காலங்களில் நடந்து வரக்கூடிய ஒரு கட்டம்தான். இது அவர்களுக்கு ஒரு குறிக்கோள். நம்முடைய சித்தாந்தங்களையும் நம்முடைய கட்டுக்கோப்புகளையும் குலைக்க வைப்பதற்கும் நமக்கு மத்தியிலே விஷமங்களை தூண்டுவதற்குமான ஒரு இது. அறிவார்ந்த முறையிலும் ஆரோக்கியமான முறையிலும் நாம் இதை அணுக வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா நம் அனைவரையும் இஸ்லாமிய ஒழுக்கத்தோடு வாடுவதற்கும் இந்திய நாட்டில் அமைதியாக வாழ்வதற்கும் அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.